அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் சிவன், பிரம்மா, விஷ்ணு என்ற மும்மூர்த்திகளை படைத்த இறைவன் யார் என்று பார்ப்போம். இந்து மதத்தில் மும்மூர்த்திகளாக கருதப்படுபவர்கள் என்றால் அது சிவன், பிரம்மா, விஷ்ணு என்பவர்கள்தான். இதில் பிரம்மா ரஜோ குணத்தையும், விஷ்ணு சாத்வீக குணத்தையும், சிவன் தாமச குணத்தையும் உடையவர். இவர்கள் அனைவரும் எவ்வாறு தோன்றினார்கள் என பலவிதமான கதைகள் இருந்தாலும் ஸ்ரீமத் தேவி பாகவதம் என்ற நூலில் வேத வியாசர் கூறியுள்ளதை பார்ப்போம். பரதேவதையாக இருக்கின்ற ஆதிசக்தி சிருஷ்டியினை உண்டாக்க எண்ணி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோரை படைக்க முடிவு செய்தார். பரதேவதையாக இருக்கின்ற ஆதிசக்தி சிருஷ்டியினை உண்டாக்க எண்ணி பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் ஆகியோரை படைக்க முடிவு செய்தார். அவ்வாறே அவர்களை வைத்து படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய செயல்களையும் செய்து வருகின்றார். தேவியின் கட்டளையினை ஏற்று மூன்று தேவதைகளும் தங்களுடைய பணிகளை தற்பொழுது வரையிலும் செய்து வருகின்றனர். அந்த தேவியோ காமேஸ்வரனின் மடியில் அமர்ந்து தேவர்களை வழி நடத்துகின்றார். அதாவது எல்லையில்லாத இப்பிரபஞ்சத்தில் வெளிச்சமாக இருந்து இவர்களை வழி நடத்துகின்றார் என எடுத்துக்கொள்ளலாம். இவளை ஜெகதீஸ்வரி என அழைக்கின்றனர். மூன்று தேவதைகளும் நாங்கள் எவ்வாறு தனியாக எங்கள் வேலையை செய்ய இயலும் என பிரார்த்திக்க, மேலும் சரஸ்வதி, லட்சுமி, துர்கை என்ற மூன்று தேவைகளை படைத்தார் ஆதிசக்தி. தான் யார் என்று தெரியாமல் இருந்து வந்த பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகியோர் தேவியினை நோக்கி தியானம் செய்ய ஆரம்பித்தனர். 20,000 கல்ப ஆண்டுகள் தவம் செய்த பிரம்மா தன்னை படைப்பிற்காக தேவி உருவாக்கியுள்ளார் என்பதை உணர்ந்தார். அவருக்கு படைப்பு தொழிலானது வழங்கப்பட்டது. 40,000 கல்ப ஆண்டுகள் கடும் தவம் புரிந்த விஷ்ணு தான் யார் என்பதை உணர்ந்ததும் அவருக்கு காக்கும் தொழிலானது தேவியால் வழங்கப்பட்டது. 60,000 கல்ப ஆண்டுகள் கடும் தவம் புரிந்த சிவனுக்கு எல்லாம் வல்ல சக்தியும் அளிக்கும் தொழிலும் வழங்கப்பட்டன. இவை அனைத்தும் பராசக்தியாகிய தேவியால் வழங்கப்பட்டவை என ஸ்ரீமத் தேவி பாகவதம் என்ற நூலில் வேத வியாசர் விளக்கியுள்ளார். அத்துடன் தேவி ஒருவரே காலத்திற்கு அப்பாற்பட்டவர் எனவும், அவர் உடல், உயிர், வடிவம் என எதுவும் அற்றவர் எனவும், ஒளி மற்றும் ஒளி அதாவது சவுண்ட் அண்ட் லைட் என்ற படைப்புகளை பயன்படுத்தி தன்னுடைய பக்தர்களுக்கு அருள் புரிந்து வருகின்றார் எனவும் கூறியுள்ளார். மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசிபலன், சித்தர்கள் பற்றிய குறிப்புகளுக்கு ஸ்ரீ தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்யவும், மேலும் அருகில் உள்ள ஜாயின் பட்டனை கிளிக் செய்து நம்முடைய குழுவில் இணைந்து பல சுவாரஸ்யமான புத்தகங்களை இலவசமாக பெறவும். நன்றி. Subscribe, like, comment, and share.